ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடேக்கான பெஸ்ட்டான ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும், அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, அதே சமயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல நீங்கள் ஸ்டாக்கை சூப்பராக செலக்ட் பண்ணலாம். ஒன்று, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை செக் பண்ணலாம். இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சரிங்களா, நீங்கள் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் எப்போதுமே ஒரு பாதிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, அந்த ட்ரேட் வந்து ஃபெயிலியர் ஆகும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதிகமான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ட்ரேடில் லாஸ் வந்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒன் டே, ஒன் வீக், எப்போனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நல்லது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் பண்ணச்ச எந்த பெய்ட் கால் சர்வீஸ் எதுலேயுமே ஜாயின் பண்ணாதீங்க சரிங்களா. நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரேடிங் வந்த உடனே நீங்கள் அதுக்குள்ளேயே இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் படிக்கிறதுல உங்களோட ஜென்யூனான எஃபர்ட்டை கொடுங்க. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் மேஜரான ட்ரேடு நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய சமயத்தில் ஊர் பேர் தெரியாத கம்பெனியை வாங்குவீங்க, அது என்னென்னா சரமாரியாக இறங்கும், இல்லை அப்படின்னா சரமாரியாக மேலே ஏறும். இதனால் நமக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வரும். இனிஷியலாக நமக்கு அவ்வளோ பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டுட்டு நம்ம போயிடலாமா அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதனால தான் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வாங்கிட்டீங்க, விற்கும் போது வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்க, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது ஒரு சந்தை சரிங்களா. இந்த சந்தையை பொறுத்த மட்டும் நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும் போது வாங்குறதுக்கும் ஆள் இருக்கணும். நீங்கள் ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போது குவாலிட்டியான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை எப்போதுமே செக் பண்ணுங்கள் சரிங்களா. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஸ்டாக் செலெக்ஷனை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. இதில் ஒரு ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக் மினிமம் 1000 ரூபீஸ்க்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே இனிஷியலாக வரும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், எது கம்மியான ப்ரைஸில் இருக்கோ நீங்கள் அதை தான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுவீங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அதில் லிக்யூடிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. 1000 ரூபீஸ்க்கு மேலே போகிறதுல உங்களுக்கு ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் அப்படிங்கிறதும் கிளியர் கட்டாக இருக்கும். நீங்கள் 100 ரூபா ஸ்டாக்கில் 1% ப்ராஃபிட் அப்படின்னா 1 ரூபா மேலே போயிட்டு வரும். இதே இது 1000 ரூபா ஸ்டாக்கில் 1% அப்படின்னா 10 ரூபா மேலே போயிட்டு கீழே இறங்கும் சரிங்களா. அதனால் ரெண்டுமே சிமிலர் தான், அதனால் அதில் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லெவரேஜ் பயன்படுத்துங்க, அதே சமயம் 1000 ரூபீஸ்க்கு மேலே இருக்க ஸ்டாக் பாருங்கள். இன்னொன்று, இந்த 2% மேலே இருக்க ஸ்டாக், அதாவது நீங்கள் அன்புன்னு ஒரு ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, அதனுடைய விலை வந்து 100 ரூபா. நேற்று ட்ரேட் எடுத்தாங்க, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 105 வந்துருச்சு. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், டாப் 5 கெய்னர் எடுத்து என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். மேக்ஸிமம் இதெல்லாம் பர்சன்டேஜில் ஹையாக இருக்கும் சரிங்களா. அப்போது நேற்று எடுத்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, விற்பாங்க. நீங்கள் பை போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல மொமெண்டம் கம்மியாக இருக்கும், லாஸ் வந்தாலும் ஹெவியாக இருக்கும். அதனால் அதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க சரிங்களா. பார்க்கச்ச உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தரும், ஆனால் நீங்கள் லைவ் ட்ரேடிங் போகும்போது அந்த ப்ராக்டிஸில் ஃபெயிலியர் வரும். அதனால் இதை ஃபர்ஸ்ட்டே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 2% கீழே 0.50 மேலே இந்த மாதிரியான ஸ்டாக்கை என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி 3 ஸ்டாக் இருக்குல்ல, விப்ரோ, சன்ஃபார்மா, பாரத், ஏர்டெல். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ண உடனே ஸ்டாக்கை வந்து பெஸ்ட்டான ஸ்டாக்காக வச்சுருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நான் வந்து எந்த ஸ்டாக் எடுத்தாலுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்னொன்று, ட்ரெண்டை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ட்ரேட் எடுக்கும்போது ஒன்று அப் ட்ரெண்டில் இருக்கணும். நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் எதுக்காக அப் ட்ரெண்டில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக் சரமாரியாக கீழே விழுந்துட்டுருக்கும், லாஸ் ஹெவியாக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் போய் பை எடுத்துடக்கூடாது. அப் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக் போனீங்கன்னா அது தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கும். இங்கே ஒரு சரி வந்தாலும், ஏன்னா நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்துருப்பீங்க சரிங்களா, இது இங்கே வந்துட்டு போயிடும். இப்படி கீழே இறங்கினாலும் ஸ்லைட்லி தான், ரொம்ப கம்மியான லாஸில் தான் நம்ம வெளில வருவோம் சரிங்களா. இது பெரிய லெவலில் உங்களுக்கு பிரேக் பண்ணாது. அதாவது நீங்கள் இங்கே என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இது சரிவில் இருக்க ஸ்டாக், இது கீழே இறங்கிச்சுனாங்க, இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இனிஷியலாக அது தெரியாது, லாஸ் வாங்கும் போது ஹெவியாக வாங்குவோம். அதனால் ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் இல்லைன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு
அது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா இது அப் ட்ரெண்ட், சரிங்களா? ஸோ இந்த ஜிக்ஸாக்கை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது திரும்ப இதனுடைய ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரக்கூடிய வாரத்துக்கே ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக், சரிங்களா? பிரேக் அவுட்டில் தாராளமாக என்ட்ரி கொடுக்கலாம், நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே ட்ரெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ராடே வரக்கூடிய வாரத்துக்கு பயன்படுத்தலாம், சரிங்களா? ஹெச்டிஎஃப்சி லைஃப், சரிங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு, இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஹியூஜ் ப்ராஃபிட் வரும், சரிங்களா? இப்போது சிம்பிளாக நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேடர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் எடுத்துகிட்டு இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள், சிஸ்டத்தை ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணுங்கள். இன்ட்ராடே அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு இருக்குது, பொசிஷனல் ட்ரேடர்னு இருக்குது, இன்வெஸ்டர்ன்னு இருக்குது. இதை நீங்கள் இமீடியட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க, இதில் நீங்கள் எந்த ட்ரேடர் அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு பிம்பத்தை எடுத்துருங்க, சரிங்களா? எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மந்த்லி கேண்டில் போனீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் போங்க, இன்ட்ராடேந்து வீக்லேருந்து டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் வந்துடுங்க. இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டால் எனக்கு க்ரீனாக இருக்கிற ஸ்டாக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போகிறோம் வைங்களேன். அப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டால் நமக்கு என்னவாக இருக்கணும், க்ரீனாக இருக்கணும். இப்படி க்ரீனாக இருந்து, சரிங்களா, வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு க்ரீனாக இருந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் போட்டு ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வச்சுருக்க ஸ்டாக் பெஸ்ட்டான ஸ்டாக், சரிங்களா? இந்த மாதிரி ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணலன்னா நம்ம என்ட்ரிக்குள்ளேயே போகக்கூடாது. அதாவது ஒரு கேண்டலோட ஹையும் லோவும் உள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஹையை பிரேக் பண்ணும்போது தான் உள்ள பையர் வருவாங்க, அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அப்போ டே டைம் ஃப்ரேம் போட்டு பிரேக் பண்ணல அப்படின்னா விட்டுருங்க, செல் சைட் ட்ரை பண்ணிடுறதுங்கன்னா நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் பை ட்ரெண்டுக்கான ஸ்டாக், சரிங்களா? அப்போ நீங்கள் போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிளியர் கட் ஒரு வியூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட் கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். நீங்கள் மார்னிங் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா இருந்துச்சோ அதை 3 hours டைம் ஃப்ரேம் போடுங்க, சரிங்களா? 3 hours டைம் ஃப்ரேம் போட்டு ஃபஸ்ட்டு 3 hours பிரேக் பண்ணாலுமே நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். இதில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்தால் இன்னும் அட்வான்டேஜ், சரிங்களா? இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். அப்போ உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷனில் தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டாக் செலெக்ஷன் தொடர்ந்து அப் ட்ரெண்டில் இருக்கான்னு பாருங்கள், இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டு அதை செக் பண்ணுங்கள். அந்த லெவலில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.